இலங்கைக்கு அரக்ரேனிதி இங்க இருக்கின்ற சகோதரர் சந்திரகுமார் அவர்கள் இந்த காலையில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்பட்டு தற்போதுதான் வந்திருக்கின்றார். ஆகவே அவரும் இந்த செயற்பாட்டை நாங்கள் மேற்கொள்வதற்கு எங்களோட பெரும் உறுதுணையாக இருந்தவர். இங்கு சைவ மகாசபையை தாவித்து அவரும் அவரது சகோதரர்களும் சகோதரர்களும் பெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சங்கத்தின் மூலம் இந்த உதவியை பெற்று தருவதில் அவரும் ஆர்வம் காட்டியிருந்தார். உண்மையிலேயே அன்பார்ந்த மாணவர்களே, எங்களது கல்குடா வலயத்தை பொறுத்தவரையில் அதில் ஆசிரியர் பற்றாக்குறை பெருவாரியாக காணப்படுகிறது. நாங்கள் பல இடங்களிலும் பார்க்கின்றோம், ஆசிரியர்கள் குறைவாகவே காணப்படுகிறார்கள். ஆனால் பல வலயங்கள் ஆசிரியர்களை நிறைவாக கொண்டு அவர்கள் ஐந்தாம் ஆண்டு பிரிவு பரீட்சையாக இருக்கலாம், கல்வி போத்தராக சாதாரண தர பரீட்சையாக இருக்கலாம், உயர்தர பரீட்சையாக இருக்கலாம், தங்கள் பெருமையின் வீரத்தை கூட்டி காட்டுகிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு போதிய வளமும் ஆசிரியர் வளமும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கல்வி அமைச்சை நான் நேற்றைய தினம் சந்தித்து எங்களது கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் அவர்களிடம் கல்குடா வலயத்தின் நிலைமை பற்றி தெளிவாக எடுத்து கூறினேன். கல்குடா வலயத்தின் ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்தேன். விரைவாக அதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். அது தவிர சில பாடசாலைகளை சுட்டிக்காட்டினேன். இந்தெந்த பாடசாலைகள், குறிப்பாக நாங்கள் கட்டுமுறிவு வித்யாலயம், அவர்கள் சாதாரண தர பாடசாலை மட்டும் இருக்கின்றது, ஆனால் அங்கே ஆசிரியர் மிக பற்றாக்குறை. அண்மையிலே எங்கள் வலய கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கு மேலதிகமாக ஆசிரியர்களை நியமிப்பதற்கு தேவையான ஆசிரியர்களிலும் ஒரு அளவு ஆசிரியர்களை நியமிப்பதற்கு அவர்களுக்கு உறுதி வழங்கியிருக்கிறார். அது தவிர மதுரங்குளத்து வித்யாலயம், அதில் ஆண்டு 11 மட்டும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 5 ஆசிரியர்கள் தான் இருக்கிறார். 11 ஆண்டு பாடசாலைக்கு 5 ஆசிரியர்கள் இருந்த எவ்வாறு பாடசாலையை நடாத்துவர்? ஆனால் என்ன செய்வது, வலய கல்வி பணிப்பாளராலேயோ கோட்டை கல்வி அதிகாரிகளாலேயோ ஆசிரியர்களை பெற்றுக் கொடுப்பதில் கடும் கஷ்டமான நிலைமை நிலவிக் கொண்டிருக்கிறது. வாழச்சனை பகுதியில் இருக்கின்ற பல ஆசிரியர்கள் வாகரை பிரதேசத்துக்கு செல்ல மறுக்கின்றார்கள். உண்மையிலேயே வாழச்சனை பகுதியில் இருக்கின்ற ஆசிரியர்கள், நீங்கள் நீண்ட காலமாக வாழச்சனையில் இருக்க முடியாது, நீங்கள் வாகரை பிரதேசத்திற்கு சென்று அந்த பிள்ளைகளுக்கும் கல்வி கற்பிக்க வேண்டும். ஒரு அரசு தொழிலை பெறும்போது இலங்கையின் எந்த பாகத்திற்கும் சென்று நாங்கள் அந்த தொழிலை செய்வதற்கு தயார் என்றுதான் சொல்கின்றோம். அதற்காக நாங்கள் எல்லோரும் வாழச்சனையைச் சேர்ந்தவர்கள். நாங்கள் இங்கேதான் தொடர்ந்து இருந்து எங்கள் உத்தியோகத்தை பார்க்க வேண்டும் என்று கருதக்கூடாது. அதே போன்று செங்கலடி பிரதேசத்தில் இருப்பவர்கள் வாழச்சனை தொடர்ந்து செங்கலடி பிரதேசத்தில் அவர்கள் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று கருதக்கூடாது. அவர்கள் வாழச்சனை பிரதேசத்திற்கு வர வேண்டும், கிழான் பிரதேசத்துக்கு வர வேண்டும், அங்கு வந்து ஆசிரியர் கடமைகளை ஆற்ற வேண்டும். அதே போன்று வாகரை பிரதேசத்தில் இருப்பவர்கள் கட்டுமுறிவு ஆண்டாங்குளம் ஆகிய பகுதிகளுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அவ்வாறான நிலைமைகள் ஏற்படுத்தப்பட்டால்தான் ஆசிரியர்களின் அந்த பற்றாக்குறை காரணமாக பாடங்கள் வீணடிக்கப்படுவதை நாங்கள் குறைக்க முடியும். ஆகவேதான் நான் கருதியிருக்கின்றேன், புலம்பெயர்ந்த எங்களது உறவுகளை பயன்படுத்தி விரைவான முறையில் கல்குடா வலயத்தின் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதன் காரணமாக பிரத்யேகமாக ஒரு நடமாடும் சேவை அடிப்படையில் கல்வியை ஊட்டுவதற்கு, அதாவது ஆசிரியர் வெற்றிடம் காணப்படுகின்ற தேவை காணப்படுகின்ற பாடசாலையில் கல்வி நிலையை கூட்டுவதற்கு இயன்ற ஆதரவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். சாலைகளில் கல்வி பயில்கின்ற சாதாரண தரம் உயர்தரம் ஆகிய மாணவர்களின் கல்வி நிலையை மேம்படுத்துவதற்கும் சில திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பி இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் எங்களது வலய கல்வி திணைக்களத்தின் ஊடாக அவர்களது அனுசரணையோடு அவர்களது ஆலோசனையோடு மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். விரைவாக இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம் என்று நான் கருதுகின்றேன். அது மாத்திரமின்றி இன்று கூட நாங்கள் பார்த்தோம், வாழச்சனை இந்து கல்லூரியிலே இவ்வாறான ஒரு மண்டபம் இருக்கின்றது. ஆனால் இந்த ஒன்று கூடல் மண்டபத்திற்கு போதிய தளபாடம் இல்லை, வகுப்பறை கவிதைகளைத்தான் கொண்டு வந்து நாங்கள் போட வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு வகை, அது உங்களது கல்வி அமைச்சாக இருக்கலாம், அல்லது புலம்பெயர்ந்த உறவுகளிடம் இருந்தாக இருக்கலாம், அல்லது எனது
பண்ணுவப்படுத்தப்பட்ட நிதியாக இருக்கலாம் இந்த வருட நிதி முடிந்து விட்டது அது இனிவரும் நிதியாக இருக்கலாம் ஆனால் விரைவான முறையில் இந்த மண்டபத்திற்கு ஒன்றுகூடல் மண்டபத்திற்கு குறைந்தது 100 பிளாஸ்டிக் கதிரையாவது வழங்கி வைப்பேன் என்பதை அதிபர் அவர்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அவர் இந்த பாடசாலை வகுப்புகளில் இருந்த கதிரைகளை இங்கு கொண்டு வந்து போடும் போது கவலையாக இருந்தது ஆகவே நாங்கள் சில வசதிகளை இந்த பாடசாலைகளுக்கு மேற்கொண்டு கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம் நான் வலய கல்விப்பணி மன்னிக்க வேண்டும் மாகாண கல்வி அமைச்சரை நான் கேட்டிருக்கிறேன் பல குறைபாடுகள் இருக்கிறது நீங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு வர வேண்டும் எங்களோடு வர வேண்டும் நாங்கள் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவோம் எங்களோடு சேர்ந்து எங்களது மாவட்டத்தின் கல்வி நிலையை மேம்படுத்த நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் ஏனென்றால் அவர் சார்ந்த கட்சியின் பிரேரிவி என்ற வகையில் அதை பலமாக எடுத்து கூறுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது ஏனென்றால் கல்வி நிலையில் நாங்கள் உயர வேண்டிய நிலைமை இருக்கிறது எங்களிடம் அளிக்க முடியாத சொத்தாக இந்த கல்வி சொத்து ஒன்று மாத்திரமே இருக்கிறது அதனை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அதற்கு உங்களது எல்லோரது ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேண்டும் பெற்றோரை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் உங்கள் பிள்ளைகள் இன்று சித்தி பெற்றிருக்கிறது இது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது ஆனால் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தி பெற்ற அத்தனை பிள்ளைகளும் கல்வி பொறுத்தாளர் சாதாரண பரீட்சையில் சித்தி பெறும் என்று சொல்ல முடியாத சூழல் நிலவுகிறது கடந்த காலங்களிலே 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தி பெற்றிருந்த மாணவர் சாதாரண பரீட்சையிலே சித்தியின்மை பெற்றிருக்கிறார் ஆகவே நீங்கள் இன்னும் ஆர்வம் காட்ட வேண்டும் கல்வி போதராதர சாதாரண பரீட்சையில் சிறந்த வருவாய்க்கு இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தி பெற்ற பிள்ளை பெற வேண்டும் அது உங்கள் கையில் இருக்கிறது அந்த பிள்ளை கல்வி போதராதர சாதாரண பரீட்சையிலே குறைவான பருவத்தை அல்லது சித்தி பெற முடியாமல் இருக்குமாக இருந்தால் அது உங்களது குறைவானாகத்தான் கருதப்படும் ஆகையால் பெற்றோர்கள் இதோடு விட்டுவிடாது இன்னும் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் நாங்கள் பல திட்டங்களை எங்கள் மக்கள் நலன் கருதி முன்வைத்துக் கொண்டு வருகின்றோம் வடக்கு கிழக்கிலே பல்கலைக்கழகத்திற்கு தெளிவான மாணவர்கள் மிக வறியவர்களாக இருந்தார் அவர்களுக்கு மாதாந்தம் நிதி உதவி வழங்குவதற்கு கூட 2016 இருந்து நாங்கள் அந்த நடைமுறை எடுத்திருக்கிறோம் அதிலே நாங்கள் இதுவரை உண்மையை நான் இங்கு கூற வேண்டும் இதுவரை நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அரசியல் பிரதிநிதிகளுக்கு கூட நான் விண்ணப்பம் வழங்கியிருந்தேன் நீங்கள் அந்த மாணவர்களை உங்கள் பகுதியில் இருந்து அறிவித்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று ஆனால் வடமாகாணத்தில் இருந்துதான் அதிகப்படியான விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது விரைவாக அந்த மாணவர்களுக்கு நாங்கள் நிதி உதவி வழங்கியிருக்கிறோம் அதாவது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதாந்தம் அதாவது லங்காஸ்ரீ இணையதளத்தின் அனுசரணையுடன் இந்த உதவி வழங்கப்பட இருக்கிறது அதற்கான ஒழுங்கை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வடமாகாண முதலமைச்சர் வடமாகாண கல்வி அமைச்சர் வடமாகாணத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக ஊக்கமான முறையிலே இதை அனுப்பி வைத்திருக்கிறார் அவர்களை நான் இந்த இடத்தில் பாராட்ட வேண்டும் முதலமைச்சர் கூட வடமாகாண முதலமைச்சர் கூட அதிகப்படியான விண்ணப்பத்தை எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ஆகவே அவர்கள் மிக ஊக்கம் அளிக்கின்றார்கள் இந்த மாணவர்களை கல்வி நிலையிலே உயர்த்த வேண்டும் என்பதற்கார் ஆகையால் எங்களது கிழக்கு மாகாணத்தில் இருந்து கிடைத்த விண்ணப்பங்கள் மிக குறைவாக இருக்கின்றன ஆகவே இந்த தகவல் உண்மையிலே வறிய மாணவர்களுக்கு உதவுகின்ற இந்த திட்டத்தின் நிலையில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இதற்கான விண்ணப்பத்தை பெற்று தாங்கள் விண்ணப்பிக்க முடியும் என்றதையும் அவர்களுக்கு தெரிவித்து உதவுமாறு அனைவரையும் கேட்பதோடு எங்களை மதிப்புமிக்க வழங்கி உதவுமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து உங்களுக்கு பலர் சிறந்த அறிவுரைகளை வழங்க இருப்பதன் காரணமாக நான் எனது உரையை நீண்டு கொண்டு செல்லவில்லை ஆனாலும் இந்த மாணவர்களை கற்பித்த ஆசிரியர்களை நான் பாராட்ட வேண்டும் ஏனென்றால் பலர் ஆசி உரியராக இருக்கிறார்கள் சிலர் தான் ஆசி இரியராக இருக்கிறார்கள் ஆகவே ஆசி இரியர் குற்றம் இல்லாமல் இருந்து சேவையாற்றி இந்த மாணவர்களை சித்தி பெற வைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களது மட்டக்களப்பு மாவட்ட இந்த இளைஞர் பிரிவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் கௌரவமான நன்றிகளை தெரிவிக்கின்றேன் அத்தோடு அந்த அதிபர் ஆசிரியர்களை முன்னிலைப்படுத்தி கல்குடா வலயத்தில் இருக்கின்ற 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தி பெறுகின்ற கல்குடா வலயத்தில் இருக்கின்ற மாணவர்கள் கோட்டம் இருக்கின்றது 3 கோட்டம் 3 கோட்டத்தில் கூடிய வீதத்தில்
எந்த கோட்டம் மாணவர்களை சித்தியடைய செய்கின்றதோ அந்த கோட்டத்தின் கோட்டக்கல்வி பணிப்பாளர் சிறந்த பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுவார் என்ற செய்தியை கூறி நிறைவு செய்கிறேன். கல்குடா வலயம் தற்போது பல விடயங்களை முன்னேறி கொண்டு வருவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் என்று நான் கருதுகின்றேன். இதேவேளையில் எங்களது கல்குடா வலயத்திலே பாரிய வளர்ப்பு குறைபாடுகள் காணப்படுகின்றது. இந்த நிலையிலும் இந்த கல்குடா வலயத்திலே 112 மாணவர்கள் இம்முறை இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையிலே சித்தி பெற்றிருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு இன்று நாங்கள் இந்த கௌரவிப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கடந்த வருடமும் அதற்கு முந்தைய வருடமும் கல்குடா வலயத்தில் சித்தி பெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வை நாங்கள் வாழைச்சேரி இந்து கல்லூரியிலும் நடத்தி இருக்கின்றோம், செங்கலடி மகாவித்யாலயத்திலும் நடத்தி இருக்கின்றோம். அதற்கு முன்னாக வாகரை பிரதேசத்திலே இந்த மாணவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 5 வருடங்களாக அந்த மாணவர்களுக்கு நாங்கள் பாரிய உதவிகளை வழங்குவதோடு அந்த மாணவர்கள் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு உடனடியாக துவிச்சக்கர வண்டிகளை வழங்கியிருக்கின்றோம். 2 வருடங்களுக்கு முன்னாக 3 தடவை கற்பித்த ஆசிரியர்களுக்கு கூட நாங்கள் நிதியுதவியை வழங்கினோம். இது எதற்காக என்றால் நாங்கள் அவர்களின் கல்வி நிலையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக. உண்மையிலேயே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கல்குடா கல்வி வலயம் மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயம் 2 போதிய வள குறைபாடுடன் கல்வி நிலையில் தங்கள் முன்னேற்ற செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அவர்களுக்கு உதவிகளை வழங்கி அந்த 2 வலயங்களையும் கல்வி நிலையில் முன்னேற்றி கொண்டு வருவதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளால் மேற்கொள்ளப்படுகிறது. மட்டக்களப்பு மேற்கு வலயத்தில் கடந்த வருடம் அதற்கு முந்தைய வருடம் அதற்கு முந்தைய வருடம் ஆகிய வருடங்களிலே 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தி பெற்றவர்களுக்கும் இந்த வருடம் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தி பெற்றவர்களுக்கும் நாங்கள் கௌரவிப்பு செய்தோம். அவர்களுக்கு அந்த உதவியை இந்த வருடத்திலே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு அன்பர் எங்களுக்கு பிரான்ஸ் நாட்டில் இருந்து வழங்கி வைத்தார். நாங்கள் அவர்களுக்கு கூடிய நிதியை அந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு உருவானது. ஆனால் இந்த வருடத்திலே கல்குடா வலயத்துக்குரிய இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையின் மாணவர்களை கௌரவிப்பதற்கான உதவியை நாங்கள் பலரிடம் கோரியிருந்தோம். இந்த வகையிலே நான் சுவிஸ் நாட்டுக்கு விஜயம் செய்திருந்த போது அங்கிருக்கின்ற பெரும் தொண்டர் எனது அன்பு நண்பர் மகாலிங்கம் ஐயா அவர்களை நான் சந்திக்க முடிந்தது. மகாலிங்கம் ஐயா அவர்களிடம் இந்த மக்களுக்கு இந்த மாணவர்களுக்கு 5ஆம் ஆண்டு புலமை பயிற்சி சார்பாக உதவி புரிய வேண்டும், நீங்கள் எனக்கு உதவி வழங்க வேண்டும் என்று எனது அன்பார்ந்த கோரிக்கையை முன்வைத்தேன். பல்கலைக்கழகத்தில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு எங்களது மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவை ஊடாக உதவிகளை வழங்கி வருகின்ற அத்தோடு பல உதவிகளை வடக்கு கிழக்கில் துன்புறுகின்ற எங்கள் மக்களுக்கு வழங்குகின்ற அந்த பெருந்தகையாக இருக்கின்ற சுவிஸ் நாட்டில் நலிவடைந்த ஒரு உதவி சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற திரு மகாலிங்கம் ஐயா அவர்கள் இதற்கு உடனடியாக தனது சந்தோஷமான அனுமதியை வழங்கி 2 லட்சம் ரூபாயை எங்களுக்கு இதற்காக வழங்கி வைத்திருக்கின்றார். அதன் மூலம்தான் நாங்கள் இன்று இந்த நிகழ்வை நடாத்துகின்றோம்.